உங்களோட மனசில் ஆழமாக உறுதியாக கொள்ளணும். எனக்கு வந்து ஒரு துறையில் வந்து சாதிக்கலாம், என்ற டேலண்ட் இது, ஸோ நான் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நான் அது வந்து வெற்றி பெறும் வரையும், சரியா, பல மேடைகளில் நான் ஏறும்போது பலர் கைதட்டும் வரையும் நான் அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து கொண்டே போவேன். ஃபெயிலியர்ஸ் வரும், பட் நான் விடமாட்டேன், சரியா, கிவ் அப் பண்ண மாட்டேன், தொடர்ந்து நான் போவேன். ஃபெயிலியர்ஸ், நிறைய பேரியர்ஸ் எல்லாம் வரும், எல்லாம் இழுத்து வீசிட்டு, சரியா, உதாரணமாக அது எப்படின்னா ஒரு மலை ஒன்று ஏறுது, ஆனால் மலை ஏறக்குள்ள நிறைய பேர் வந்து இல்லாட்டி கவுறுகளால் அவரை பிடிச்சி இழுக்கிறார், சரி, அதெல்லாம் தாண்டிட்டு அவரெல்லாம் ஒட்டச்சு கொண்டு இதாகி கொண்டு போகிறார் முன்னுக்கு. சரி, அந்த பேரியர்ஸ்ன்றது வந்து ஒவ்வொரு கஷ்டங்களும் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து வரும், அப்படி தான் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தாண்டி ஒட்டச்சிட்டு வந்து முன்னு போகணும். சரி, அதெல்லாம் இதாவது எல்லாருமே எங்கள் கேசுகிறாங்க, அப்படியே சோர்ந்து ஒரு இடத்துல இருக்கப்படாது. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் முன்னுக்கு போகிறதுக்கு. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற நேரம் தான் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு சரியாக செய்யலாம். அந்த கான்ஃபிடெண்ட் வரும் வரையும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சரி, அந்த கான்ஃபிடெண்ட் வந்த பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், சரியா, நீங்கள் ரிஜெக்ட் ஆக மாட்டீங்க. சரி, அந்த கான்ஃபிடெண்ட் வந்த பிறகு உங்களுக்கு நிறைய கோர்சஸ் எல்லாம் முடித்து நீங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட் வந்த பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நீங்கள் செலக்ட் ஆவீங்க. சரியா, அது வரையும் வந்து நீங்கள் உழைச்சி கொண்டிருக்கீங்க, உங்களை நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டீங்க, உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கீங்க, விடவானம். சரியா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் அப்டேட் பண்ணி ஒரு இடத்துல இவ்வளோ தான் போதும் இல்லை. சரியா, இது அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்குது, நீங்கள் அதை ஓனாக அவங்களுக்கு படிக்கலாம். ஒரு பேசிக் விழுந்தேன்டா, ஸ்ட்ராங் பேஸ் ஒன்று விழுந்தேன்டா, அதில் அடுத்த பிறகு கட்டிக்கும் போகலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டு போகலாம். சரி, அந்த ஃபவுண்டேஷனை தான் நல்லா போடணும். ஜேம் மீடியா அந்த ஃபவுண்டேஷனை வந்து சரியாக அவங்களுக்கு தந்து, சரி, அதில் நாங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறோம், அதுக்கு நீங்கள் சாட்சி. ஸோ இதுவரையும் நாங்கள் இது 9th பேஜ், அதுவரையும் நாங்கள் எங்களோட எல்லா விஷயங்களும் பொதுவாக நாங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு ஒரே ஒரே உதாரணம் சொன்னால் தான், நான் இதுக்கு முந்தைய சொன்ன ராசி சார்னு சொன்னது, என்னோட இந்த ஜென்ரேட்டரில் வச்சியும் நாங்கள் எப்படி சரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும், சரியாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும்ன்றது தான் விஷயம். ஸோ அதுக்கு பின்னால் நிறைய ஜென்ரேட்டர் கொண்டுணும், இது பண்ணணும், எல்லாம் மீக அதெல்லாம் விட்டு ஒரு சைடுக்கு வச்சுட்டு எஸ் இன்றைக்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்ன்றது தான் இது. ஸோ அதே போல் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் தெரியணும். அப்படி நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற சந்தர்ப்பத்தில், அப்ளை பண்ணுற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான ஒரு சான்ஸ் வந்து வரும். ஸோ ஜேஎம் மீடியா, நான் ஏற்கனவே சொன்ன போல் உங்களை லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு, மீடியாவில் மட்டும் இல்லை லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு, நல்ல ஜேர்னலிஸ்ட்டை உருவாக்குறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கான நீங்கள் வந்து ட்ரெயின் எடுத்துக்கிறீங்க. இலங்கையில் அரசு டிவிக் அங்கீகாரத்துடன் மிக நீண்ட நாட்களாக இயங்கி வரும் ஒரே ஒரு தமிழ் மொழியிலான ஊடக கல்லூரியான JM மீடியா காலேஜில் இணைந்து பயணிக்க உங்களுக்கும் வாய்ப்பு. ஸ்டோரின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி ஒரு மெசேஜை கொடுக்கும். எங்களால் அது செய்யலும்னு சொன்னா நல்ல ப்ரொடியூசர், அதி சிறந்த வளவாளர்கள், பயிற்சியுடன் கூடிய வகுப்பு, நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள், தவணை முறையிலான கட்டண திட்டம், பெருமதியான சான்றிதழ், ஊடகத்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் வயதில்லை என்று இணைந்து கொள்ளலாம். தகவல் கிடைச்சா சம்பந்தப்பட்டவரோட டைரக்டா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும், டபுள் செக் பண்ணுறதுதான் மீடியா இருக்கிற மெயின் விஷயம். JM மீடியா காலேஜில் கல்வி கற்ற பல மாணவர்கள் இன்று தேசிய ஊடக நிறுவனங்களில் பணியாற்றுகின்றமை எமது கல்லூரியின் வெற்றிகளில் ஒன்றாகும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த JM மீடியால இருந்து எனக்கு கிடைச்சது எல்லாமே 100% எனக்கு கிடைச்சிச்சு. JM மீடியா காலேஜ், 0777128348.